ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த 1-ஆம் தேதி காலை வேளையிலே எஃப்டிசி திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாசத்தின் வாக்குத்தத்த வசனம் ஏசையா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹலேலுயா. நேற்றும் இன்றும் மாறாத தேவனாய் உங்களோடும் என்னோடும் வாழ்ந்திருக்கிற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். உங்கள் நிந்தைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். பாருங்களேன், நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையாயிருந்தால் மாத்திரம் போதும், இந்த உலகத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என் தேவன் உங்களை மாற்றுவார். உலகத்திலே கணங்களை கொடுத்து நான் பேசவில்லை, உலகத்திலே மரியாதையை கொடுத்து நான் பேசவில்லை. உலக ஜனங்கள் உறவுகளாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், உங்களை கனப்படுத்த வேண்டுமென்றால் உலக செல்வாக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் விரும்பிய போல, அவர்களுக்கு ஏற்றது போல பணத்திலையும் செல்வாக்கிலையும் நீங்கள் உயர்ந்தவளாயிருந்தால் மாத்திரம்தான் உங்களை கனப்படுத்துவார்கள். இல்லை என்றால் நீங்கள் யார் என்றே தெரியாத சொல்வது போல நடந்து கொள்வார்கள். அதை விட பாருங்கள், இப்போ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காணிக்கை கொடுப்பது, தசமபாகம் கொடுக்கிற ஒரு காரியம் கூட பாருங்களேன், சின்ன சபைக்கோ கனமில்லாத சபைகளுக்கோ யாரும் உதவிகள் செய்வது கடினமாக இருக்கிறது. காரணம், பேர் பெற்ற திருச்சபைகளுக்கு, பேர் பெற்ற பிரசங்கியார்களுக்கு உதவி செய்யும் போது அங்கே அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கனப்பற்றவர்களாக இருப்பதனால் அவர்கள் அந்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறார்கள். இப்படிதான் உலக கனங்களும் உலக மரியாதையிலும் காணப்படுகிறது. என் அன்பான ஜனங்களே, என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் கனவீனப்படுத்தியிருக்கிற நம்மளை கனம் பற்றவர்களாய் உயர்த்தி வைக்கிறார். ஹலேலுயா. நம்முடைய கண்களை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்குமானால் நாம் எந்த இடத்துல அவமானப்பட்டாலும், நம்மிடத்துல ஒன்றுமில்லாவிட்டாயிருந்தாலும், பணம் இல்லாவிட்டாயிருந்தாலும், சரீரத்தில் பெணன் இல்லாட்ட இருந்தாலும், ஞானம் இல்லாதிருந்தாலும், உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாயிருந்தாலும், உறவுகளால் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாயிருந்தாலும், என் ஆண்டவரின் இயேசுடைய கண்ணுக்கு நாம் அருமையானவர்களா இருப்போமானால் நாம் கனமடைவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பாத்திரவான்கள் பாருங்க, அருமையாய் தேவனுடைய பார்வையை கனம் பெற்ற அநேகர் உண்டு. தாவீது தேவனுடைய பார்வைக்கு அருமையான படியினால் அவர் ஆட்டிடையனா இருந்தாலும் ஒரு ராஜாவா இருந்தார். பாத்தீங்களா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடந்து வந்த போது, அக்னி ஜுவாலி நடக்கும் போது தேவனுடைய பார்வையில் அவர் கனம் பட்டதினால் அவர்கள் ஒரு முடி கூட கருகாம இருந்தது. தானியிலே சிங்க கபிலே போட்ட போது அவர் தேவனுடைய பார்வையிலே கனம் பட்டவராக இருந்ததினால் சிங்கத்தின் வாய் கடிப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவருடைய பார்வையிலே கனம் பற்ற இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்தால் மாத்திரம் போதும், நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்போம். அவரே, அப்பா, இந்த 1-ஆம் தேதி காலை வெள்ளி என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நண்பருடைய வாழ்க்கையிலும் உறவுகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்த வசம் நிறைவேற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் வாழ நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்தால் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதமாய் அநேக சமூகத்தில் அப்பா கனமுள்ளவர்களாய் வாழ முடியும். ஆண்டவரே, எல்லாருடைய கண்களுமே நோக்கி பார்த்து உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 1-ஆம் தேதி காலை வேளைப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு கேள்விக்குறி உண்டு. ராஜா, எனக்கு கனம் இல்லையே, எனக்கு மரியாதை இல்லையே, என வாழ்ந்து கொண்டிருக்க இடத்துல என்றப்பா அநேக ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்காள் ஆண்டவரே. ஆனால் அவருடைய எல்லா கண்ணீரையும் ஆண்டவரே நீர் மாற்றி அவருடைய அநேக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீர் உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்துக்கு இன்று கொடுக்கப்பட்டப்பா தலைவர் முகாஸ்டர் அண்ணனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம், வேலைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்க தேசத்தில் காணப்படுற ஒவ்வொரு மூத்த ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, எல்லாவரையும் சமாதானம் சந்தோஷத்தால் நிறைந்து வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.